தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த போராட்டம் மிக வலிமையான போராட்டமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் நேற்று மாலை வரை தொடர்ந்துச்சு. ஆனால் இந்த போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையோடு முடிந்ததாகவும் அதன்பின் போராட்டம் கலவரத்தோடு முடிந்தது அப்படின்ற மாதிரியான நிலை தான் இப்போ இருக்குது. மாணவர்கள் கலவரம் பண்ணதான மாதிரியான சித்தரிப்பு தொடர்ச்சியாக இந்திய தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், சிறு குறு வணிகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இது பெரும் மாணவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் பலரும் கலந்த மக்கள் போராட்டமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் திட்டமிட்டு சிலரால் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டது. போராட்டம் வன்முறையில் முடித்து வைக்கப்பட்டது. இதுதான் எங்களுடைய தரப்பில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த போராட்டத்தை முடித்து வைக்கிறதுக்கு காவல்துறை, தமிழக அரசாங்கம் காவல்துறை கட்டமைத்து விட்டுருந்துச்சு. அவங்க கண்மூடித்தனமாக மாணவர்கள் மீதும், இளைஞர்கள் மீதும், பெண்கள் மீதும், அதாவது சிறு குழந்தைகள் மீதும் ஆடைகளை உருவியெல்லாம் ஆபாசமான செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க தமிழக காவல்துறை. இது திட்டமிட்டு இந்த போராட்டத்தை கலைக்கணுன்ற நோக்கத்தோடையே நடந்துக்கிட்டாங்க. இதை கண்டித்து கடலில் இறங்கி நின்றோம். கடலில் இறங்கி நின்று திரும்பி வரும்போது தான் பலரும் இந்த போராட்டத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு, தீவிரவாதிகள் உள்ளே பூந்துட்டாங்க. யார் பூந்தாங்க? கடலில் இறங்கி நின்ன மாணவர்களை காப்பாற்றுறதுக்காக இப்போ அக்கம் பக்கத்தில் இருந்த மீனவர்களை எங்களை காப்பாற்றினாங்க. மீனவர்கள் அவங்க தீவிரவாதின்னு சொல்கிறாங்களா? சமூகவாதின்னு சொல்கிறாங்களா? தேசவாதின்னு சொல்கிறாங்களா? கடைசி கட்டம் அடிக்கும் போது எல்லாரும் இங்கே தேசிய கீதம் பாடினாங்க. தேசிய கீதம் பாடின மாணவனை வாயிலேயே குத்துனான் போலீஸ். யார் தேச துரோகி? இப்போ இங்கே வாயில குத்துற போலீஸுக்கு பொறுப்பேற்று ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டு களத்தில் நின்றவன்லேருந்து டிஐஜி, டிஜிபி வரையும் உடனே பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு நாங்கள் இங்கே வலியுறுத்துறோம். அதுக்கு காரணமாக இருந்த, அதை கண்டும் காணாமல் இருந்த, திட்டமிட்டு ஏவி விட்ட தமிழக அரசாங்கமும் பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி தொடர்ச்சி எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் உள்ளோம். இது இல்லாமல் இந்த போராட்டத்தை சொந்தம் கொண்டாடி மாணவர்களுக்காக பேசுகிறோம், மாணவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக பேசுகிறோன்னு மாணவர்கள்ட்ட ஒரு சிறு கருத்தை கூட கேட்காம சொந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்த ஊடக சினிமா துறையை சேர்ந்தவங்களையும் இங்கே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும். நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க ஆதரவோடு நிறுத்திக்கணும். எங்களுக்காக அவங்க பேசுகிறாங்க யார்? அவங்க கூடி நாங்கள் கூடல. இது மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபரால் கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, ஒரு தனிநபரால் கூட்டக்கூடிய கூட்டமும் கிடையாது. இது அங்கங்கே கூட்டின கூட்டங்கள், நாங்களும் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை நாங்கள் தான் கூட்டணும். ஒட்டுமொத்த கூட்டத்தில் பிரதிநிதி கிடையாது. ஆனால் நாங்கள் அனைத்து தமிழ்நாடு மாணவ சங்கமும் தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம். குறைஞ்சபட்சம் இந்த கூட்டத்தில் ஒரு சிறு வலிமையான கூட்டமாக நாங்கள் இருந்தோம். தனிநபர் நிச்சயமாக நாங்கள் கிடையாது. பல மாணவர்களோட பிரதிநிதியாக தான் இங்கே இருக்கும். இங்கேயும் பத்து நபர்கள் தான் அனுமதிக்கப்பட்டதுனால தான் இருக்கும். என்னென்ன சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் நாங்கள். பத்து பேர் கூட வராதிங்கன்னு சொன்னாங்க, பத்து பேர் மட்டும் தான் இங்கே வந்திருக்கும். நீங்கள் எங்களால் கூட்டத்தை கூட்டணும்னா கூட்ட முடியும், கலைய முடியும்னா கலைய முடியும். அந்த அளவுக்கான சூழல் இருக்குது. ரொம்ப அமைதியாக போராடின போராட்டத்தை திட்டமிட்டு வன்முறையாக்குனாங்க. அந்த வன்முறையை நியாயப்படுத்தி போராட்டக்காரர்களே பேசினாங்க. களத்தில் இருந்த எங்களுக்கு ஆதரவாக வந்த சினிமா நடிகர்கள் அதை நியாயப்படுத்தி பேசினாங்க. வன்முறையாளர்கள் உள்ள பூந்துட்டாங்க, தேச துரோகிகள் உள்ள பூந்துட்டாங்க, அதனால அந்த தாக்குதல் நடக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி எங்களை இப்போ அன்போடு விட்டுட்டு போன அவங்கள இங்கே வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசாங்கமும் காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் எல்லாருமே ஒரு ஸ்டார் போட்டிலேருந்து டிஜிபி வரையும் எல்லாருமே பதவி விலகணும்னு வலியுறுத்துறோம். நாங்கள் அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம்ன்ற பேரில் கடந்த ஒரு ஆண்டுகளாக கடந்த செயல்பட்டுருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலேருந்து இப்போ பலமுறை நாங்கள் உங்களை சந்திச்சிருக்கோம். நாங்கள் இந்த போராட்டம் அலங்கநல்லூரில் தோங்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், அலங்கநல்லூரில் தோங்கும்போது நாங்கள் இல்லை. நிச்சயமாக அலங்கநல்லூரில் நாங்கள் யாருமே இல்லை. மெரினாவில் கூடும்போது முதல் நாள் இரவு எங்கள் நண்பர்கள் சிலர் மட்டும் இருந்தாங்க. மறுநாள் அந்த போராட்டம் வலுப்பெறும்போது எங்கள் நண்பர்கள், எங்கள் அமைப்பை சார்ந்த எல்லாருமே ஃபோன் போட்டு நாங்கள் வர சொன்னோம். வர வர மறுநாள் காலைக்கு கூட்டம் இங்கே கூடுச்சு. அதுக்கப்புறமும் பலர் வரவும் எங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எங்களுடைய குழுவை ஓரளவுக்கு நாங்கள் நிர்வகிச்சுட்டு இருந்தோம். இதன் அடிப்படையில் நாங்கள் தாக்கப்பட்டுருக்கோம். அதுக்கான நியாயம் கேட்கிறோம். இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்டீங்க, உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியல, மன்னிக்கணும் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஆனால் இன்னைக்கு தாக்கப்பட்ட வீடியோ சன் டிவிக்கு மட்டும் எப்படி கிடச்சிச்சு? இன்னைக்கு திருப்பி திருப்பி போடுறாங்க சார், மற்ற எந்த ஊடகமும் போட மறுக்கிறீங்க. என்ன காரணம்? நாங்கள் சன் டிவி அடிக்கிறீங்க அலோ பண்ணோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நீங்கள் கேட்குற குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு உங்கள் மேலே எங்களால் வைக்க முடியும். ஊடகத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் என்றைக்குமே இணக்கமான போக்கு இருக்கணும். ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய நான்காவது தூணாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை நம்பர் நாங்கள் தயாராகவே இருக்கும். இப்போ எங்கள் அமைப்பை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் நாங்கள் கூடணும். ஏங்க, அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம்ன்ற பேரில் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கல்லூரி மாணவர்கள் நாங்கள் மொத்தம் 650 பேர் அங்கே கூடணும். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக நாங்கள் எங்களுடைய கூட்டம்ங்கிறது ஒரு 1800-2000 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பிரதானமாக கூடிய கூட்டத்துக்கு அருகிலே நீங்கள் இருந்து நாங்கள் கோஷம் போட்டு இருந்தோம். பிரதானமாக இருந்த கூட்டத்தில் நாங்கள் இணையும் போதும் அவங்க, நீங்கள் தனியாக இன்றைக்கி தானே நேற்று தானே வந்தீங்க, நீங்கள் எங்களோட சேராதீங்க, எங்களோட பேசாதீங்கலாம் வந்து அந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்கிற அந்த ராகவால் ஆரம்பிச்சு இருந்த அதே குழுவிலேருந்து எங்களை தள்ளியில் விட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் தனியாகவே இருந்தோம். நாங்கள் 2000 பேர் கடைசி வரையும் குழுவாக இருந்தோம். கடலில் நின்னதுலேயே 2000 பேரில் 1800 பேர் நாங்கள் நின்னோம். நாங்கள் கலையில அப்படின்ற காரணம் கூடின கூட்டம், நம்பி வந்த கூட்டம், நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கு, விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் கடலில் நின்னோம். புரிய வைக்கிற இடம் தான் செஞ்சோம். நாங்கள் போராடல. நிச்சயமாக வந்து இந்த சட்டம் பல மாணவர்களுக்கு புரியாமல் இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, டிவியை நாங்கள் பார்க்கல.
எங்களுக்கு இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு, எங்கள் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே நடக்கிறது என்னன்னு ஒவ்வொருத்தங்க, நீங்கள் குட்டியோட மைக்கை வச்சு பேசக்கூடிய காவல்துறை அதிகாரி பேசுகிறது எல்லாருக்கும் போய் சேரலை, புரிஞ்சிக்கவும் தயாரில்லை. காவல்துறை நம்ப நாங்கள் தயாரில்லை, அரசு அதிகாரிகள் நம்ப தயாரில்லை. எங்களுக்குள்ளே நாங்கள் இணக்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுச்சு, அதை அவங்க அனுமதிக்கலை. தாக்க நாங்கள் கடலை இறங்கி நின்றுமே கடலுக்குள்ளேயும் கலைஞ்சு போக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன கேள்வி எழுப்பிடுச்சுனா எதுக்காக அடித்தாங்க? அப்போ சட்டம் சரியான சட்டம்னா எதுக்காக நம்மளை அடிச்சு வரட்டினாங்க? அப்போ சட்டத்துக்குள்ளே ஏதோ தப்பு இருக்குன்னு மாணவன் திருப்பி கேட்குறான் நம்மளை. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு. இதனால தான் போராட்டம் நேற்று மாலை வரை நீடிச்சிச்சு. நேற்று காலை நாங்கள் வெளியேறிட்டோம். பெரிய அளவில் வந்து மீனவர்கள் இருந்தாங்க, மீனவர்கள் எங்களை காப்பாற்றினாங்க. எங்களை சுற்றி உள்ளுக்குள்ள மாணவர்கள் இன்னும் சுற்றி மீனவர்கள் இருந்தாங்க. இதை தான் சமீபத்தில் நாங்கள் இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் செய்திகளை பல இடங்களில் திருப்பி பார்க்கும்போது அவங்கள தான் சமூக விரதிகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆதங்கம் தாங்க தான் இங்கே வந்தோம். மீனவர்களையும் குப்பத்து மக்களையும் சமூக விரதிகள்னு சொன்னவங்களையும் சொன்னவங்களுக்காக சொன்னது தப்புங்கிறத நிரூபிக்க தான் வந்து எங்களுக்கு நியாயம் கிட்ட வரல. காணா போன மாணவர்களையும் அடிப்பட்ட மாணவர்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். நிச்சயமாக சமூக விரதிகள் போராட்டத்தில் கலக்கல, சமூக விரதிகள் கடைசி வரை போராட்டத்தில் இல்லை. இருந்தது எல்லாம் மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் எங்களை பாதுகாப்பாக இருந்தாங்க. காவல்துறை பாதுகாக்கல. நிச்சயமாக ஊடகங்கள் முயற்சி பண்ணிங்க, நாங்கள் தாக்க வீடியோ நம்ம ராகவராஜன் பேசின வீடியோ, இந்த வீடியோக்கள் வந்து நிச்சயமாக எங்களுக்கு எதிராக இருந்துச்சு, தவறாக இருந்துச்சு. அவங்க உள்ளே வந்து சமூக பேசினாங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டை நீங்கள் பிரதானமாக ஒளிபரப்பிருந்தீங்கன்ற விஷயத்தை சரி செய்யணும். நிச்சயமாக எங்கள் உள்ளே இருந்தது மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் இருந்தாங்க. அவங்கள நீங்கள் சமூக விரதிகளும் தயவு செஞ்சு இனிமேலாவது சொல்லாதீங்கன்னு நாங்கள் சொல்கிற வேண்டுகோளுக்கு தான் இங்கே வந்தோம். உண்மையான சமூக விரோதிகள் தமிழ் ஆமா காவல்துறை தான், அவங்க தான். நாங்கள் தேசியகீதம் பாடும்போது எங்களை அடிச்சாங்க, வந்தே மாதிரம் சொல்லும்போது எங்க வாயிலே குத்துனாங்க. சமூக விரோதிகள் தயவு செஞ்சு காவல்துறையை சொல்லுங்க. என்னோட போராட்டம் போராட்டம் முடிஞ்சிச்சு, மாணவர்கள் போராட்டம் கலவரத்தில் முடிந்ததுன்னு சொல்லாம கலவரத்தில் முடித்து வைக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரே அதுதான் சொன்னேன், அங்க இருக்கவங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரிவிக்க அளவுக்கு புரிதல் இல்ல. அங்க வந்தவங்க எல்லாமே ஒரு நிமிஷம், சிவசேனா பத்தினா யாருனே தெரியாத மாணவர்களா இருந்தாங்க சார். சார் சார் ஹரிபரதம் சார் நாங்கள் பேசணும், ஹரிதா பரந்தாமன் சார் சொன்னதை நாங்கள் பேசணும். அந்த மாதிரி தான் நாங்கள் அரசு அதிகாரிகள் பேசணும்னு எதிர்பார்த்தோம். ஹரிபரந்தாமன் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த கூட கலைன்ற முடிவை எடுத்தோம். ஆமாம் அவங்கள ஆமாம் சார், தனிப்பட்ட ஒருத்தர் நபர் சொல்கிறதுனால எங்களால் ஏற்றுக்கொள்ள போக முடியல. இல்லை 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 யாருமே போகலை சார். அதாவது கடற்கரையில் கடைசி நாளில் சார் ஆடியன்ஸ் காப்பி எங்களுக்கு கிடையாது சார். கடலுக்குள்ள நிற்கிறோம், போராட்ட காலத்தில் இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இல்லை. இப்போதைக்கு காணாப்போன மாணவர்கள் எங்களுடைய பெயர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர், 7 பேர் காணும். பெயர் படிக்கிறது தெரியல எங்களுக்கு. பெயர் இப்போதைக்கு இன்னைக்கு இப்போ இந்த உள்ள வரும்போது தான் சொன்னாங்க, வாசல் உடையும் போது தான் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வந்துச்சு. பெருமாள்ற நண்பர் சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்கள் கூட படிக்கிற இதழியல் மாணவரை காணும். அவங்கள கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். அவர் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தார். இவர் தான் அவர், அவருடைய ஐடி கார்டுடைய ஃபோட்டோ இது. அவர் ஒரு வீடு அது ஒரு இன்னும் சொல்ல போனால் போராட்டத்தில் இல்லை அவர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு திரும்ப நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. காவல்துறை அடிக்கவும் குப்பத்துக்குள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ள பூந்திருக்காரு. அவரையும் அவர் வீட்டில் உள்ளவங்களையும் கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. கைது செஞ்சுட்டு போய் அவர் வீட்டில் உள்ளவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லி தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரிங்களா? ஏங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பிஜி படிக்கிறாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. போராட்டம் வந்து கலவரமாச்சு, போராட்டம் கலவரமாச்சு, கலவரமானதும் நீங்க எங்க இல்லை, போராட்டம் கலவரமாச்சு, கலவரமானதும் நீங்கள் ராவலாரன்ஸ்ட்டை போய் கேட்குறீங்க. ஒருங்கிணைச்சிங்க நீங்கள் தான் பொறுப்புன்னு பேசுனீங்களே தவிர எந்த மாணவனை கூட்டு வச்சு பேசுனீங்க? இல்லை 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 நிச்சயமாக இல்லைங்க. ஒரே கோரிக்கை தான் இருக்குன்னு சொல்றீங்களா?
ஒரே கோரிக்கை படி தான் அவங்க நடக்காம சொல்றீங்களா? ஏன்னா பர்சனலா சொல்றேன், அவங்க நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. யாராலும் நான் வந்து கையில வந்து மைக்க குடிச்சிட்டு நின்னதுக்கு நீங்க அந்த அதாவது அவங்க பக்கத்துல வச்சிருந்த அந்த ஊடகம் நீங்க இல்லையா? அப்ப நீ இப்ப வெளியில போனா நான் உன ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லி என்ன வெளியே அனுப்புறாங்க. இத நீங்க நான் ஒண்ணுமே பண்ணல. அப்போ நீங்க வந்துட்டு நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நாங்க வந்து எல்லாம் மீடியா வந்து நாங்க வந்துட்டு நாங்க சொல்றது நீங்க கேட்கல, அதனால நாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, மைபி இருந்திருக்கலாம். சோ எல்லா கூட்டத்துமே வந்துட்டு ஒரே மாதிரி கொள்கையில தான் வச்சிருக்காங்களா? ஏன்னா ஒரு ஒரு கொள்கை ஒரு ஒரு கூட்டமே ஒரு ஒரு கொள்கையை வச்சிருந்தாங்க. நான் கண்ணால பார்த்தேன், நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா அவங்க விட அந்த அந்த சார் சொல்றது உண்மைதான், உள்ள விடுதுங்க. என்னெல்லாம் அடிச்சு ஒரு விஷயம் உண்டு, நியூஸ் செவன் மட்டும் அந்த விஷயத்தை கவர் பண்ணாங்க, மற்ற மீடியாஸ் அதை கவர் பண்ணல அப்படிங்கிற ஒரு செய்தியில வந்து போராட்டம். சார் சார் நான் இல்லை இருங்க இருங்க, இந்த இந்த கோஷங்கிறது இப்போ நாங்கள் போராட்டக்காரர் ஒரு சிலர் வச்சாங்க, இது தவறான விஷயம் தான். மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியாவை ஏற்றுட்டு ஒரு மீடியா புறக்கணிங்க தவறான விஷயம், அதில் நான் மாட்டுக்கிறது சொல்லலை. அங்கே இங்கே இருந்த மொத்தம் எத்தனை மெரினால எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கூட்டியிருக்காங்க சரிங்களா? இந்த போராட்டம் 50,000 பேர் மேலே கூட்டினாங்க. எல்லாருமே ஒருமித்த அரசியல் உடன்பாடோட ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது. பல பேர் வந்து போராட்டக்காரர் முத முறையாக வராங்க, பல பேர் பல ஆதங்கள் இருக்குது, பல பேர் ஜல்லிக்கட்டை தாண்டி பல கட்ட கோரிக்கைகளை வைக்கிறாங்க சரிங்களா? இது யாருமே நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் பண்ணப்பட்டு தான் போராட்ட காலத்துக்கு வந்தவங்க கிடையாது. ஒரு சில கோபத்தை வெளிப்படுத்த படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க எல்லாரும் கலந்துருக்காங்க. இப்படி ஒருத்தர் சொன்ன கோரிக்கை ஒரு சிலர் வந்து காட்டு மனிதமாக நடத்திட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி மொத்த போராட்டக்காரையும் கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்லதான் விரும்புகிறேன். புரியுங்களா? இன்னொரு விஷயம், இப்ப ஊடகத்தை காவல்துறை தாக்கி இருக்காங்க சரிங்களா? அத வந்து சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது இப்போ இங்கே இருக்கும் இங்கே இருக்கலாம் படிச்சு வந்துருக்கீங்க, ஜெர்னலிஸ்டாக இருக்கீங்க சரிங்களா? ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கீங்க, ஃபீல்டு போய் நியூஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க, ஓகே. ஆனால் அங்கே வந்திருக்க அதாவது போராட்ட காலத்தில் இருக்க எல்லாருமே நீங்கள் தான், உங்களுக்கு ஒரு மீடியா இருக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இப்படி ஒர்க் பண்ணணும், இப்படி போய் ஃபீல்டில் இருக்கணும், இப்படி ரிப்போர்ட்டில் எடுக்கணும், அங்கே இந்த மாதிரிலாம் தாக்கப்படுவாங்க, இப்படி நடக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் போராட்ட காலத்தில் வந்து யாருமே எஜுகேட் பண்ண பசங்க கிடையாது, வராங்க அந்த இடத்துல அதாவது மோடியை பற்றி மோடி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கான். எதனால் மோடி ஒழிகன்னு சொல்கிறான்? ஜல்லிக்கட்டுக்கு மோடி என்ன சம்மந்தம்? ஏன்னா டிமானிசேஷன் விஷயம் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், ஏழை மக்கள் நடத்துவதற்கும் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் அந்த கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். பல பேர் பல விதமான கோரிக்கைகள் பல விதமான இதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து எதுக்கு போராட மாட்டேன்னு தெரியாம கூட, சரி எல்லாம் மாணவர் வந்துட்டாங்க, நம்மளும் போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்வு அடிப்படையில் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே அவன் பல டைரக்ஷன் பல விஷயம் பேசிட்டாங்க சார். இதில் சில பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மீடியாஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்காங்க. மீடியா மட்டும் அட்டாக் பண்ணல, மற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவு இல்லாமல் மது சாப்பிட்டு அந்த மாதிரி வந்தது இல்லாமல் இருக்குதான் செய்கிறாங்க சரிங்களா? அதில் நான் என்ன சார் பேசும்போது நாங்களே கூட தாக்கப்பட்டோம் சார். ஒரு சேனல் மட்டும் நீங்கள் கேட்டு தான் சார், அதுக்காக தான் சார் நான் இப்போ விளக்கம் கொடுத்துருக்கேன் சார். நல்லா சார் நல்லா தெரிஞ்சுங்க சார். நீங்கள் உங்களை போல மத போராட்ட காலம் இருப்பாங்கன்றது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரியல சார். நீ ஒரு நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் நீங்க சொல்றதை நான் சொல்றேன். நீ உள்ள தெரியாது கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் துறையே ட்ரெஸ் ரிப்போர்ட்டர் போல உள்ள வந்தாங்க, அது உங்களுக்கு தெரியுமா?
டூப்ளிகேட் கேமரா வச்சு உள்ள வந்தாங்க, அவங்கள துரத்தணும் உண்மையா? ஏன்னா அவங்க டூப்ளிகேட் கேமரா வச்சிருந்தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் ஐடி கார்டு இல்ல சார், சார் ஐடி கார்டு ஈஸியா ரெடி பண்ணிடலாம் சார். டூப்ளிகேட் கேமரா வச்சுட்டு மைக்க வச்சுட்டு உள்ள வராங்க காவல்துறை. எதுக்காகனா பசங்களை வந்து கலைக்கிறதுக்காக, சின்ன பசங்க எல்லாம் வராங்க அங்க. வாங்கி பாக்குறோம் சார் கையில. சொல்லாமா தாராளமா, தந்தி டிவின் போட்டுருந்தது, தந்தி டிவின் போட்டுருக்கு. ஆ சார் கருத்தை புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் வந்தவன் தந்தி டிவின்ற மாதிரியான ஒரு போலி டூப்ளிகேட் வச்சு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படிங்க கேமரா ஆன்லயே இல்ல, ஷூட் பண்ணிட்டு இருக்கான். தந்தி டிவி மைக் வச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். கேமரா பின்பக்கம் நின்னு பார்த்தா, நாங்க பின்பக்கம் நின்னு பார்த்தா ரெக்கார்ட் ஆகல தெரியும். ரெக்கார்ட் ஆகல, அவன் ஷூட் பண்ணவும் இல்ல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கான், அவன் கூட நின்று நபர்ல வந்து ஒரு பேட்டி எடுத்துற மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க சார். முகநூல் வாட்ஸ்அப்ல இருந்தது, செய்தி மூலமா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் ஒரு நிமிஷம் சார், சார் சார் ஒரு நிமிஷம். மீடியா எல்லாருமே போராட்டக்காரர்கள் மேலே பல குற்றச்சாட்டு வைக்கலாம், அது நான் வந்து குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கான காரணம் முன்னாடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு தலைமையோ ஒரு கூட்டு தலைமையோ எந்த விதமான தலைமையோ இது கிடையாது. எல்லாருமே ஒரு தன்னார அடிப்படையில் ஒரு உணர்ச்சி அடிப்படையில் வந்த இடம். நீங்கள் அவங்கள பார்த்து பல கேள்விகள் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா குழு தனித்தனியாக இருக்காங்க. அதாவது வெல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவன் தனியாக போகிறான், மெட்ராஸ் காலேஜ் தனியாக போகிறான், அகர்சன் காலேஜ் தனியாக போகிறான். ஒவ்வொரு காலேஜுமே தனித்தனியாக அவங்களோட எதிர்ப்புகளையும் அவங்களோட போராட்டம் பண்ணுறாங்க. தவிர அவங்களாம் ஒன்றா சேர்ந்து போகிறனும், அவங்களுக்கு என்ன ஒத்த கருத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறமான விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு தோன்றமான விஷயங்களை எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு தான் சார் இருக்கான். நீங்கள் வந்து இது எப்படி போராட்ட கலை அவ்வளோமே வந்து எஜுகேஷனாக தான் வந்து நின்று இருக்காங்க. எல்லாரும் ஒத்த கருத்தில் ஒரே மாதிரி வந்து நின்று இருக்காங்க. அவங்க நோக்கி ஒரே மாதிரி கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க, அது கிடையாது. அது பல பல பிரிவில் இருக்காங்க சார். சார் சார் ஓ இருக்கு சார், இப்போ நான் போராட்டம் பண்ணிட்டு கோஷம் போட்டுருந்து போட்டோ சொல்றது வந்து உங்கள்கிட்ட சந்திக்கணுமா சார்? சார் 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 நீங்கள் இப்படி கேள்வி கேட்டால் இப்போ நம்ம ரெண்டு பேரும் கமிஷனே கிடையாது. நான் பாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருவேன், நீங்க மீடியம் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பீங்க சார். அதாவது ஒரு நம்ப சார் சார் ஒரு நிமிஷம் சார், நல்லா கேட்டுங்க சார். மீடியாவுக்கு நாங்கள் எப்பயோ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் போராட்டக்காரர்கள். இப்போ எங்களோட நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க சார். கோரிக்கை முன்னாடி சொல்லிச்சு அதாவது காவல்துறை எங்கள் போராட்டம் வந்து போராட்டம் இயல்பாக முடியல, அது வந்து காவல்துறையால் முடிக்க வைக்கப்பட்டிருக்கு. சரி, கலவரமாக மாற்றப்பட்டிருக்கு. காவல்துறை எல்லா விஷயத்தையும் செஞ்சு மாணவர்கள் மீது சமூக உறுதல் என்ற மாணவர்களையும் மக்கள் மீதும் சமூக உறுதல் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கலவரம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முடிச்சிட்டாங்க. மாபெரும் அறவழி போராட்டம் இது, கிண்ண சாதனை படைச்சதுன்னு கூட சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கும் தெரியல. அவ்வளோ பெரிய போராட்டத்தை முக்கியமாக காவல்துறை வந்து நடந்துகிட்டு இந்த மாதிரி பெண்கள் மீதும் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண் மீதும் தாக்கியிருக்காங்க. அதாவது ஆடை கிழிச்சு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, மகாத்மா காந்தி சொல்லுவார், நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பெண் நகையோட போனால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி களமாக மெரினா கடற்கரை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காட்சி அளித்திருந்துச்சு. இதை வந்து பல பேரால் ஏற்றுக்க முடியல. காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது டோட்டலாக இந்த போராட்டத்துக்கான எல்லா பேரும் இது வரையும் காப்பாற்றிருக்காங்க. அத்தனை பேருமே டோட்டலாக சொதி போயிடுச்சு. அறவழிங்கிறது கிடையாமல் போயிடுச்சு. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் பெண்களை நிப்பாட்டோம். காலையில் லட்சி சார் நடத்த போகிறாங்க, பெண்கள் கூட இருந்தால் காவல்துறை அடிக்க மாட்டாங்கன்னு நிப்பாட்டோம். ஆனால் பெண்களே அடித்து பண்ண நாங்கள் நினச்ச பிளானே ரொம்ப இதாகிடுச்சு. பெண்களே அடித்து சித்திரவதை பண்ணால் ஏன்னா பெண்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுன்ற மாதிரி
இது நடந்தது. அதே போல் வந்தே மோதன்ற கோஷங்களை இந்த மாதிரி தேசிய கொடியில் போர்த்திட்டா வந்து இந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரிட்டிஷ் கூட இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டோம் சார், பிரிட்டிஷ் போலீஸ் கூட இந்த மாதிரி நடந்துக்கல, ஆனால் வாயில் அடித்தானுங்க போட்டு எப்படி அடி எப்படி சித்தாரை பண்ணதில்லை அந்த மாதிரி நடந்தது. ஒரு ஜாலியின் வாழாபாக்கு படுகொலை சம்பவத்தை பார்த்த மாதிரி தான் எல்லாருமே அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களுக்குள்ளே ஆர்கனைசேஷன் இல்லை, போலீஸ் தடி எடுத்தால் நாங்கள் பயந்து ஓடுறோம் அந்த மாதிரியான சம்பவமாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நாங்கள் பயந்து எங்களோட விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு இருந்தது, நாங்கள் போராட்ட கலந்த மாதிரி இருந்தது. இப்போ இதன் மூலம் எங்களோட கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, என் கோரிக்கைன்னா காவல்துறை முழுக்க முழுக்க காவல்துறை எங்கள் போராட்டம் முடிச்சது காவல்துறை. காவல்துறைக்கு அந்த ஆர்டர் கொடுத்த காவல்துறை மந்திரி ஓபிஎஸ் இவர்கள் தான் முழுமையான பொறுப்பேற்று பதவி விலக்கணும் அப்படிங்கிறத நான் எங்களோட வலியுறுத்துறோம். சரிங்களா, இன்னமும் திருவள்ளிக்கணியில் ஐசோசில் பசங்க நண்பர் வீட்டுக்கு போகாமல் இருக்காரு, அவர் தலைமறைவாக இருக்காரு சார். நான் என்னோட நான் படிச்சுனவன் சொன்னால் என்னோட நான் ஹாஸ்டலில் இருக்கேன், நான் தரமணியம் மெடாசன்ஸ் ஹாஸ்டலில் இருக்கேன். நான் சொல்லக்கூடிய நபரை நோட் பண்ணிக்கங்க, பேர் வந்து பெருமாள், இது எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்காரு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. சரிங்களா, இவர் காணாமல் போயிட்டார், இது வரையும் கிடைக்கல. அவர் வீடு வந்து தூக்கிட்டு போனதா அந்த வீட்டில் உள்ள நபர் சொன்னார். அவர் வந்து போலீஸ்காரங்க கொடுத்தாச்சு இனிசார். எல்லாம் இப்போ தான் நடந்து ஃபார்மாலிட்டிஸ் இப்போ நடந்திருக்கு, ஃபோன் பண்ணால் இப்போ பேரண்ட்ஸ் கிளம்பி வருவாங்க. இப்போ தான் இனிசிலேருந்து ஒரு நிமிஷம், ரைட் சார், ஓகே சார், அந்த ஃபோட்டோ ஒரு நிமிஷம் அந்த ஃபோட்டோ எடுங்க, வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ ஐடி கார்டு ஐடி கார்டு வச்சுருங்க, அந்த ஃபோட்டோ எடுங்க. சரிங்க, சார், அதாவது காவல்துறை திசை, அதாவது அறவழி போராட்டம் எப்படி காவல்துறை வந்து தடியடி நடத்தி நடத்துறாங்கிறதா எங்களோட கேள்வி. அது காவல்துறை கடமை கிடையாது. சார் ஒரே நிமிஷம், கோஷங்கள் எழுப்பினாங்க சொல்றீங்களா, நீங்க தப்பான கோஷங்கள் எழுப்பினாங்க சொல்றீங்க. அவங்க யாருன்னா சாதாரணமா வந்து இங்க போராட்டம் பண்ணவனு வந்தவங்க கிடையாது. போராட்டம் பண்றதுக்கு இருந்தவங்க விவேகானந்த இல்லத்துல அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க அறவழியா தான் போராடினாங்க, தப்பான கோஷங்கள் எழுப்பல. மற்ற தப்பான கோஷங்கள் எழுப்பினவங்க சாதாரணமா அந்த இடத்துல சும்மா பீச்சுக்கு வந்துட்டு போறவங்க, அவங்களையும் இவங்கள சம்மந்தப்படுத்தாதீங்க. இல்ல சார், இல்ல 2000 பேர் என்ன சொல்றீங்க சார், தடியடிக்கு பிறகு திங்கக்கிழமை சொன்னா நேற்று சொல்றீங்களா, கிட்டத்தட்ட 8000 பேருக்குள்ள நான் கடல்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு. மொத்தமா கேக்குறீங்களா இல்ல விவேகானந்த இல்லத்தை மட்டும் கேக்குறீங்களா? டோட்டலா கேக்குறீங்களா? போகல, விவேகானந்த இல்லத்துல எத்தனை பேர் இருக்காங்க சார்? ஞாயிற்றுக்கிழமை நைட் நேத்து ஒரு நிமிஷம், நேத்துக்கிழமை இயல்பா மெரிய கடல் கூட்டம் வரது அதிகம். இதுதான் சொல்ல வரேன், ஒரே சரிங்க, அங்க இருந்தவர்களுக்கு வந்து சட்டத்தை பத்தி தெளிவா தெரியாத சாதாரணமான உணர்வுக்காக வந்த மாணவர்கள், அவங்க கிட்ட சட்டத்தை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாததால அன்னைக்கு நைட்டு அந்த சட்டத்தை பத்தி எங்களுக்கு புரிய வச்ச பிறகு அங்க இருந்த அந்த 8000 மாணவர்களுக்கு ஒரு ஒரு குழுவா போய் சொல்லிட்டு வந்து என்னோட தொண்டையை பொழிச்சு அதாவது புரிய வைக்க முடியல சார். சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, அப்ப சேர்ந்து சார் இருங்க, போகல சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். துரோகம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு புரியல, என்ன பண்றது நாங்க, திருப்பி துரோகம் பண்ணிட்டா.